Assalamualaikum and hi everyone. Now, I'm Roshi. Ellarum eppadi irukkeenga friends. We all are doing good. Innum or interesting ana video la unga ellarukkume sandhikkaradhula rombavume sandosham. Innikku neenga paaka pora video pathinga sonna last Saturday shoot paninadhu. So Saturday annikku pathinga sonna enoda habida friends and family vandu engaloda veettukku vandu லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எங்களோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்காக நான் என்னெல்லாம் ஸ்பெஷலாக சமைச்சிருந்தேன் அண்ட் எங்களோட அன்னைய நாள் வந்து என்ன மாதிரி போச்சுது, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கெஸ்ட் வாரத்துக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மந்துக்குரிய க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ உரிய பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சதுக்கு அப்புறமா தான் ரீஃபில் பண்ணிக்கொள்ளுவேன். இதே மாதிரி கிச்சனில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து எப்போவுமே கிளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கிச்சனை வந்து டீப் கிளீன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்குரிய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி வெங்காய சம்பல், பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பு, அது கூடவே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்து இருந்தேன். பெரும்பாலும் பிரியாணி வந்து சும்மா சாப்பிடவே நல்லா தான் இருக்கும், அதுக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் வந்து பெருசாக தேவையே இல்லை. நான் இன்னைக்கு வந்துட்டு 2 கிலோகிராம் சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறேன். ஸோ அதுக்காக வேண்டி ரைஸ் குக்கர் சூடாகினதுமே அதில் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது மெல்லஸாக கட் பண்ணி வச்சுக்கிற 800 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 2 கிலோகிராம் சிக்கன் பிரியாணி சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சமைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்க்ரீடியன்ஸ் அளவை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். இது கூடவே நான் எடுத்து வச்சுக்கிற ஹால் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கலைன்னு சொன்னால் நல்ல டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே கொடுத்துருப்பேன், வேணும்னா செக் பண்ணி கொள்ளுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ரம்ப அண்ட் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி விட்ட பிறகு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சிக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகும் வர நல்லா மறுபடியுமே வதக்கி விட்டுக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிக்கிற 800 கிராம் அளவு தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு ஒரு மூடியால் மூடி தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வர வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்ச கத்திரிக்காய் கறி செய்கிறதுக்காக வேண்டி கத்திரிக்காயை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பொரிச்ச கத்திரிக்காய் கறி செய்யும்போது கத்திரிக்காயை இந்த மாதிரி முழுசாகவுமே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையுமே ஃப்ரை பண்ணி கறி செய்து கொள்ளலாம். பட் இந்த மாதிரி முழுசாக ஃப்ரை பண்ணி கறி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 1-2 தடவை செக் பண்ணி பார்த்து சூத்தை இல்லாத கத்திரிக்காயாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறியோட ஃபுல் ரெசிபி வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை. உங்கள் யாருக்காவது இதோட ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகி நல்லாவே வெந்திருந்துச்சுது. இனி பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்காக 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போகும் வர லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளலாம்.
இனி இதில் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிக்கனில் வந்து மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் மேரினேஷனுக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அண்ட் அதோட 1 லெமனை வந்து புளிஞ்சி அதோட சாரை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 200 கிராம் தயிர். இது எல்லாமே சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே தயிர் சேர்த்ததால் நான் பிரியாணிக்கு மேலதிகமாக வேறு தயிர் சேர்க்கலை. நீங்கள் வந்துட்டு சிக்கனை மேரினேட் பண்ணாமல் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தயிரை டிரெக்டாகவே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதை விட அதிகமாக குக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சிக்கன் பீசஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு படி தண்ணி தேங்காய்பால் ரெண்டுமே சேர்த்துக்கொள்கிறேன். யூஸ்வலாகவே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி வைக்க வேணும், பட் நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கிலோகிராம் சிக்கன் எடுத்ததால் சிக்கன்லேருந்துமே கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் 200 மில்லிலிட்டர் அளவு தண்ணியை குறைச்சிட்டு தான் சேர்த்திக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துருந்தேன், உப்பு வந்து போதாமல் இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இனி இது நல்லா கொதிக்கும் வரைக்கும் ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இது கூட நாங்கள் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசை வந்து சேர்த்து விட்டுட்டு அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ரைஸ் குக்கரில் குக் பண்ணதுனால ஸ்பெஷலாக தம் போட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, அதுவே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். ஸோ பிரியாணி ரெடியாகி வாரத்துக்கு இடையில நான் வந்துட்டு பொரிச்ச கத்திரிக்காய் கறி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட், இது ரெண்டுமே செய்து முடிச்சுட்டேன். இந்த 2 கறியோட ரெசிபிஸும் வந்து உங்கள் யாருக்காவது சரி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க, இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 1/2 ஹவர் கழித்து நாங்கள் ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராகவே எங்களோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடியாகி இருந்துச்சுது. இனி சிக்கன் பிரியாணியோட தம்மை உடைச்சிட்டு சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய இந்த சிக்கன் பிரியாணியை உங்களோட ஸ்பெஷலான டேஸ்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் வந்து ஹஜ் பெருநாள் கூட வரப்போதும். ஸோ நீங்கள் அது மாதிரியான ஸ்பெஷலான டேயில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான டேஸில் கூட குக் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களோட நிறைய நேரத்தை கிச்சன்லேயே செலவிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி 1 பாட் ரைஸை வந்து நீங்களுமே செய்து பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும், அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கான செலிப்ரேஷன் டைம் கூட கிடைக்கும். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டீங்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாருக்குமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.